ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சைனாவில் விமானம் தாங்கி கப்பலிலிருந்து போர் விமானங்களை ஆப்ரேட் செய்யும் அளவுக்கு பயிற்சி பெற்ற விமானிகளே கிடையவே கிடையாது என்ற ஒரு புதிய ரிப்போர்ட், ஒரு ரகசியம் வெளிவந்துள்ளது மைய ஃப்ரெண்ட்ஸ். அர்மேனியாவுக்கு இந்தியா அனுப்பியுள்ள பினாக்கா ராக்கெட்ஸ் மற்றும் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள், இந்தியாவின் AMCA போர் விமானத்திற்கான புரோட்டோடைப் தயாராகிவிட்டது. இந்திய அரசின் அப்ரூவலுக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இந்திய எல்லையில் சைனாவையும் பாகிஸ்தானையும் குறிவைத்து தாக்க தானாகவே தாக்கி அழியக்கூடிய, அதாவது எதிரியின் ஆயுதங்களை சொத்துக்களை தாக்கி அழித்த பிறகு தன்னையே அழித்து கொள்ளக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்ஸ்களை இந்தியா தயாராக்கியுள்ளது. இப்படி பல சூடான செய்திகள் விரிவாக இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சைனாவில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களிலிருந்து போர் விமானங்களை இயக்குவதற்கு போதுமான பயிற்சி பெற்ற விமானிகளே பைலட்டுகளே இல்லை என்ற உண்மை ஒரு பெரிய ரகசியம் வெளிவந்துள்ளது. சைனாவில் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களிலிருந்து போர் விமானங்களை இயக்குவதற்கு போதுமான பயிற்சி பெற்ற, முக்கியமாக போர் பயிற்சி பெற்ற விமானிகளை கண்டுபிடிக்க சைனா படாத பாடுபடுவதாக ஒரு முக்கியமான செய்தி வெளிவந்துள்ளது. இது சைனாவுக்கு ஒரு பெரிய புதிய சிக்கலை உருவாக்கி இருக்கு. அது என்னது தெரியுமா? சைனா அதன் கடற்படைக்கு 2 விமானம் தாங்கி கப்பல்களுக்கும் அதிகமான கப்பல்களை இனிமேல் ஆப்ரேட் செய்ய முடியாது. நம்ம சைனாவின் விமானப்படை மற்றும் சைனாவின் போர் விமானங்கள் பற்றி அதிகமான பதிவுகள், வீடியோ பதிவுகள் இந்த ட்ரீம் பிக் வித் எஸ்கே சேனலில் பதிவு செஞ்சுருக்கோம். அந்த எல்லா வீடியோவிலையும் நம்ம அடிக்கடி சொன்ன விஷயம், சைனாவில் நல்ல போர் பயிற்சி கொண்ட விமானிகள் இல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறோம். அவர்களது போர் விமானங்களாக இருந்தாலும் சரி, போர் விமான படையாக இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய போருக்கு, நீண்ட போருக்கு தயாராக கிடையாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவர்களது போர் விமானிகளின் பயிற்சி, போர் விமானிகளின் எண்ணிக்கை பற்றி அதிகமாக பேசியிருக்கிறோம். நவ் இட் இஸ் அவுட் அஸ் எ ரிப்போர்ட், பிரேக்கிங் நியூஸ். அவர்களது விமானம் தாங்கி கப்பல்களில் இருந்து போர் விமானங்களை இயக்குவதற்கு போதுமான பயிற்சி பெற்ற விமானிகள் கிடையவே கிடையாது. எனவே சைனா மினிமம் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு, குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு 2 விமானம் தாங்கி கப்பல்களுக்கும் அதிகமான கப்பலை, போர்க்கப்பலை, விமானம் தாங்கி கப்பலை இயக்க முடியாது என்ற நிதர்சனமான உண்மை, ரகசியம் வெளிவந்துள்ளது. சைனாவின் J-15 போர் விமானம்தான் அவர்களது விமானம் தாங்கி கப்பல்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது. இந்த J-15 ஜெட் விமானங்களை விமானம் தாங்கி கப்பலில் ஆப்ரேட் செய்யும் அளவுக்கு பயிற்சி பெற்ற பைலட்ஸ் சைனாவில் மிகவும் குறைவு. இந்த விஷயத்தை பல ஆண்டுகளாக சைனா மறைக்க முயற்சி செய்துள்ளது. சமீபமாக வந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தெளிவாக பார்க்கணும், அவர்களுக்கு தேவையான 130 போர் விமானங்களை இயக்க மினிமம் 200 பைலட்ஸ் தேவை. அதுக்கு சைனாவில் 50 பைலட்ஸ் கூட, 50 விமானிகள் கூட இல்லை என்ற உண்மை வெளிவந்துள்ளது. 2020 தொடங்கி 16 முதல் 19 வயதில் இருக்கும் மாணவர்களை கூட புதிய போர் விமான விமானிகளாக நியமிக்கும் திட்டத்தை சைனா ஆரம்பித்தது. ஆனால் அது இப்போது சைனாவுக்கு ஒரு பெரிய ஆபத்தாக மாறியுள்ளது. ஆனால் இவர்கள் போட்டி போடும் நாடாக இருக்கக்கூடிய நமது நாடு இந்தியாவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே மிகவும் திறமை வாய்ந்த, போர் பயிற்சி பெற்ற அதிகமான பைலட்ஸ் இருப்பது, இந்தியாவில் இருப்பது உலகம் அறிந்த விஷயம். மிகவும் நாசுக்கான அனுபவம் கொண்ட, மிகவும் ஆன் த ஃபீல்ட் போர் பயிற்சி பெற்ற விமானிகள் இந்தியாவில் அதிகம். இந்தியாவில் எல்லாமே, முக்கியமாக இந்திய மிலிட்டரியில் எல்லா விஷயங்களுமே மிகவும் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆல்மோஸ்ட் 9 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவின் முதல் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் CDS பிபின் ராவத் ஹெலிகாப்டர் விபத்தில் தமிழ்நாட்டில் இறந்த சோகமான நிகழ்வு உங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 9 மாதங்களுக்கு பிறகு இப்போது ஒரு ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் அனில் சௌகான் நமது நாட்டின் செகண்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதாவது 2வது பாதுகாப்பு படை தளபதியாக ஒரு ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் உயர்த்தப்பட்டிருப்பது பல வழிகளில் ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இதுவரை இந்தியாவின் மிலிட்டரி வரலாற்றில் ஒரு ஓய்வு பெற்ற 3-ஸ்டார் ஆபீசர் ஒருவர் 4-ஸ்டார் பாதுகாப்பு படை தளபதியாக மாறுவது ஜெனரல் சௌகான் மட்டுமே என்பது உண்மை. அதாவது இப்படி ஒரு விஷயம் நடப்பது இதுவே முதல் முறை.
2021 டிசம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் நடந்த இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த ஜெனரல் பிபின் ராவத்துக்கும் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கும் சௌகானுக்கும் இடையே பல சிமிலாரிட்டிஸ் இருப்பதாக, ஒற்றுமைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இரண்டு பேருமே உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் இருவருமே ஒரு பெரிய பிரிவாகிய 11 கூர்காஸ் அதாவது 11 கூர்காக்கள் பிரிவில் முதலில் சேர்ந்தவர்கள். 2021 மே மாதம் கிழக்கு ராணுவ தளபதியாக ஆல்மோஸ்ட் 16 மாதங்களுக்கு முன்பு ஓய்வு பெற்ற ஜெனரல் சௌகான் நமது நாட்டின் மிக உயர்ந்த இராணுவ பதவிக்கு உயர்த்தப்பட்ட பிறகு தற்போது நடந்துள்ள இந்த ஏற்பாட்டால் இனி வரக்கூடிய காலங்களில் 62 வயது அல்லது அதற்கும் குறைவான வயதுடைய 3 படைகளிலிருந்தும் பணியாற்றும் அல்லது ஓய்வு பெற்ற 3-ஸ்டார் அதிகாரிகள் அனைவருமே 3 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு CDS ஆக தகுதி பெற்றவர்கள் என இந்த ஆணை தற்போது வெளிவந்தது. முப்படை தலைவர்களில் ஒருவரை CDS ஆக பதவி உயர்வு செய்வதற்கு எதிராக நமது அரசாங்கம் முடிவு செய்த பின்னர் இந்த உத்தரவு, புதிய உத்தரவு வெளியிடப்பட்டது. கிழக்கு லடாக்கில் 9 மாதங்களுக்கு பிறகு சைனா படை பின்வாங்கிய நேரம், உக்ரைனில் போரை நடத்தியதற்காக ரஷ்யா மீதான அதிகமான பொருளாதார தடை, இப்படிப்பட்ட நேரத்தில் கூட இந்தியா அதிகமான ஆயுதங்கள், ஏவுகணைகளை வாங்கியுள்ளது, சோதனை செய்துள்ளது. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்தியாவின் புதிய CDS அவர்களும் அறிவிக்கப்பட்டுள்ளார். எனவே இந்தியாவின் மிலிட்டரி வட்டாரத்தில் எல்லாமே நன்றாக நடக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அர்மீனியா அஜர்பைஜான் போர் இன்னும் சூடுபிடித்துள்ளது. இந்தியா 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள பினாக்கா ராக்கெட்ஸ் மற்றும் பல ஆயுதங்களை அர்மேனியாவுக்கு அனுப்பியுள்ள விஷயம் நீங்க எல்லாருமே கண்டிப்பாக ஊடகங்களில் கேள்விப்பட்டு இருப்பீங்க. ரஷ்யா அந்த போரில் இறங்கினால் இன்னும் பல நாடுகள் அந்த போரில் இறங்க வாய்ப்புள்ளது என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆயுத உதவி செய்திருப்பது பல சிக்கல்களை உருவாக்கியுள்ள அதே நேரத்தில் இந்தியா அர்மீனியாவுக்கு ஆயுதங்களை அனுப்பியுள்ள விஷயம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் ரூபே கார்டு, டெபிட் கார்டு பல அரபு நாடுகளில் தொடங்கப்பட்டுவிட்டது. இந்தியாவின் AMCA விமானம் புரோட்டோடைப் தயாராகிவிட்டது. இந்திய அரசின் அப்ரூவல் ப்ராசஸுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இப்படி இன்னும் அதிகமான நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் இருக்கு. இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் சைனாவில் விமானிகள் அதாவது விமானம் தாங்கி கப்பல்களில் ஆப்ரேட் செய்யக்கூடிய போர் விமானங்களுக்கு விமானிகள் இல்லாத நிலை படு கேவலமான நிலை, படு சோகமான நிலை இல்லையா? நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டா வல்லரசு நாடாக முயற்சி செய்யும் நாடுன்னு உலகம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருப்பானுங்க. தேவையில்லாத பேச்சு இல்லையா? அதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ட்விட்டர் அக்கௌண்ட்ல கூட ரொம்ப முக்கியமான செய்திகள், கடந்த ஒரு சில நாட்களாக சின்ன சின்ன துணுக்கு செய்திகள் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில வேடிக்கையான செய்திகள் கூட, டைம் இருந்தால் அந்த பக்கமும் போய் பாருங்கள். ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப முக்கியமான செய்திகள் அங்கே வர்றதுண்டு. எல்லா விஷயத்தையுமே ஒரு யூடியூப்பில் ஒரு பெரிய வீடியோவாக பதிவு செய்ய முடிகிறதில்ல. அதனால் கூட ஒரு சில முக்கியமான விஷயங்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறதுக்காகவே இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஒரு சில செய்திகளை பதிவு செய்கிறது உண்டு. கண்டிப்பாக அந்த பக்கமும் பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய செய்திகளை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாட்களாகவே வீடியோ பதிவு பண்ண முடியலை, நிறைய அலுவல், ட்ராவல், நிறைய பணிகள், பர்சனலாக நிறைய விஷயங்கள், அதனால தான் பண்ண முடியலை. பட் இன்னும் முடிந்த அளவுக்கு தொடர்ந்து வீடியோக்கள் பதிவு செய்வோம். கண்டிப்பாக ஈவினிங் நேரத்தில் நம்ம சேனலை செக் பண்ண மறந்துடாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit, and always dream big in your life. Nammalaal eppovume edhayume seiya mudiyum appdinu namma first nambudum my dear friends. And as I always say, please take care of your parents at home. Unga appa ammava veetlaye vechu nalla paathukinga friends. Thank you.